இன்னைக்கு இந்த ஃபுட் கேர் ப்ராசஸ்ல எனக்கு மிஸ்டர் அசோக் சித்தலா வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. பிகாஸ் அவர் நிறைய கூகுள் பண்ணி நிறைய கொஞ்சம் கொஞ்சமா அரைகுறையா தெரிஞ்சு வச்சு நான் பண்றேன், நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அடம் பிடிச்சி வந்து எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சேஃபா பத்திரமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ருட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மாஸ்க் சானிடைசர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பாதுகாக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நான் இது வரைக்கும் நிறைய மேக்கப் வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன், ஸ்கின் கேர் வீடியோஸ் ஷேர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபுட் கேர் வீடியோ. பிகாஸ் நம்ம ஃபேஸ் ஸ்கின் வந்து நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மள பாதம், நம்ம கால்களை வந்து நம்ம பராமரிக்கிறது. நம்மளும் நிறைய இடத்துல படிச்சிருப்போம், நம்மளோட கால்கள் பாதம் எவ்வளவு ஆரோக்கியமாவும் நீட்டா இருக்குமோ நம்மளோட உடலும் அவ்வளவு ஆரோக்கியமாவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும் பாதம்ல, அந்த பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு நர்வ் வந்து நம்மளோட ஆர்கன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கும். சோ நம்ம பாதமும் வந்து நம்ம ரெகுலரா நீட்டா ஹைஜீனிக்கா ஒரு மசாஜ் கொடுத்து க்ரீம் அப்ளை பண்ணி ரெகுலரா வாஷ் பண்ணி எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாம நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம ஆர்கன்ஸும் சரி நம்மளும் சரி ரொம்ப ஹெல்தியாவும் ஆரோக்கியமாவும் இருப்போம். சோ இன்னைக்கு நான் விஎஸ் ஹெர்பல்ஸோட ப்ராடக்ட், தட் இஸ் ஃபுட் கேரோட ப்ராடக்ட் வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுட் கேர் எப்படி பண்ண போறதுன்னு உங்களுக்கு அமைக்க போறேன். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபுட் கேருங்கிறது ஜஸ்ட் 3 simple steps தான். ஸோ இன்னைக்கு நான் விஎஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஃபுட் சோக், நம்பர் 2 ஃபுட் ஸ்க்ரப் அண்ட் நம்பர் 3 இந்த ஃபுட் கிரீம். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சோக். கொஞ்சமாக வார்ம் வாட்டர் டப்பில் எடுத்துக்கிட்டு இதில் 2 to 3 spoons ஆஃப் இந்த ஃபுட் சோக் அந்த வார்ம் வாட்டரில் போட்டு ஒரு 15 minutes கால வந்து சோக் பண்ணி வைக்கணும். நம்மளோட டப்ல வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன், ஒரு 15 minutes கால சோக் பண்ணி வைக்கணும். நமக்கு யூஸ்வலாகவே வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் நம்ம காலை வச்சோன்னே நமக்கு வந்து ரொம்பவே வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வாக்கிங் பண்ணுறோம், அங்கே எங்கே நடக்கிறோம், ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் சரி ஒர்க் பண்ணுறவங்களும் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்படியே ஒரு 15 minutes வச்சுக்கோங்க. உங்களுக்கு போர் அடிச்சுன்னா டிவி பாருங்கள், ரிலாக்ஸ்டாக மியூசிக் கேளுங்க, இல்லைனா கொஞ்ச நேரம் அப்படியே படுங்க. மண்டி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடணும். இப்போ 15 minutes நான் சோக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்க்ரப். நம்ம யூஸ்வலாக ஃபேஸ்க்கு வந்து கிளென்ஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ நம்ம ஃபுட்லேயும் நிறைய டெட் செல்ஸ் எல்லாமே இருக்கும், அதுவும் ஸ்க்ரப் பண்ணி எக்ஸ்ப்ளோரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னைக்கு இந்த ஃபுட் கேர் ப்ராசஸில் எனக்கு மிஸ்டர் அசோக் சித்தலா வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு. பிகாஸ் அவர் நிறைய கூகுள் பண்ணி நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக அரைகுறையா தெரிஞ்சு வச்சு நான் பண்ணுறேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அடம் பிடிச்சி வந்து எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஃபுட்ஸ் கப்ல பாத்தீங்கன்னா விட்டமின் இ, ஆல்மண்ட் ஆயில், கோகனட் ஆயில், பெப்பர்மெண்ட் ஆயில் இந்த மாதிரி நிறைய அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. அந்த மாய்ச்சர் கண்டென்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் கால் எப்பவுமே வந்து ட்ரை ஆகவே கூடாது. இந்த ட்ரை ஆனால் தான் நமக்கு இந்த வந்து கிராக்கு, இந்த வெடிப்பு அண்ட் ஸ்கின் எல்லாம் மாதிரி ட்ரை ஆகி ரிங்கிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ யூஸ்வலாகவே நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து காலை வந்து ஈரப்பதத்தோட அந்த மாய்ச்சர் கண்டென்ட் இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், ஸ்கின்னும் நம்மளுக்கு டோட்டல் பாடியும் வந்து ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். நல்லா ஒரு 5 minutes 10 minutes நல்லா மசாஜ் கொடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணோம்னா காலில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். மெயின் பாதங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாதத்தில் நல்லா வந்து இது பண்ணி எடுக்கணும். அண்ட் இவங்க ப்ராடக்ட்ல வந்து எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது, எல்லாமே நேச்சுரலா இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பெடிக்யூர் ப்ராசஸ் காமிக்கல, திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு பேசிக். நம்ம காலில் நம்ம எப்படி பராமரிக்கலாம் அது மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் மேம் நீங்க பெடிக்யூர் பண்றீங்க இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லி லைசன்ஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்காதீங்க. பேசிக்கா நம்ம வீட்லயே நம்ம கால்களை எப்படி நம்ம பாத்துக்கலாங்கிற மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
மசாஜ் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆடியோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம காலில் பாதமில் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் மசாஜ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், ரொம்ப மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு காலும் நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் க்ரீம். வாரத்தில் ஒரு நாள் பண்ணினா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வாரத்தில் ஒரு நாள் பண்ண முடியாது, நாங்கள் பிஸியாக இருக்கோம்னா அட்லீஸ்ட் டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுவும் நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எப்பவுமே நின்றுட்டே இருப்பாங்க, அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபுட் க்ரீம்லேயும் வந்து விட்டமின் இ, ஆலிவ் ஆயில், கோக்கனட் ஆயில் எல்லாமே அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் பாதமும் சரி மேலே காலும் சரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். ஸ்மெல் சூப்பராக இருக்கு. எனக்கு எப்போல்லாம் டைம்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்ணாட்டி கூட அட்லீஸ்ட் இந்த ஃபுட் சோப் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா நமக்கு அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் கால் வைக்கும் போதே நல்ல ஒரு மாதிரி இதமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிவி பார்ப்பீங்க, டிவி பார்க்கும் போது வச்சு நீங்கள் பண்ணலாம், இல்லை மியூசிக் கேட்கும் போது பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் கீழே ஹாட் வாட்டர் டப் வச்சு நீங்கள் அந்த ஃபுட் சோப் பண்ணலாம். இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள். ஸோ ஃபுட் கேர் ப்ராசஸ் ஓவர் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு வாட்டி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் கம்ப்ளீட் பெடிக்கியூர் நான் காமிக்கலை. வீட்லேருந்தே சின்ன சின்ன பேசிக்காக நம்ம எப்படி நம்ம கால் நம்ம பாதுகாக்கலாம், பராமரிக்கலாம், அது மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அசோக் சிந்தலா எங்களுக்கு இந்த வீடியோவில் ஹெல்ப் பண்ணதுக்கு. எஸ், ஸோ ஃபுட் கேர் வீடியோ முடிஞ்சிச்சு. அண்ட் இன்றைக்கி நான் வந்து விஎஸ் ஹெர்பல்ஸோட ஃபுட் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க நான் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்கக்கிட்ட இது மட்டும் இல்லை, நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அவங்க. அண்ட் யூஸ்வலாகவே வந்து நம்ம ஒரு திங்ஸை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா மூணு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நம்ம வந்து யோசிப்போம். நம்பர் ஒன் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம். நம்பர் டூ, ரெவ்யூஸ். ரெவ்யூஸ் பார்த்து பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, நம்ம என்ன ப்ராடக்ட் ஆஃப் பண்றோமோ அந்த ப்ராடக்ட்க்கு எப்படி ரெவ்யூஸ் இருக்குங்க செக் பண்ணி நம்ம வாங்கணும். அண்ட் நம்பர் த்ரீ, கஸ்டமர் சப்போர்ட். எந்த அளவுக்கு நம்ம டவுட்ஸ் எல்லாம் அவங்க கிளாரிஃபை பண்றாங்க, எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கிறத நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ இந்த விஷயத்துல வந்து இவங்க எல்லாமே சூப்பரா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு விஎஸ் ஹெர்பல்ஸ்.